வணக்கம். என் பேர் விஜயகுமார் அக்னிபுத்திரன், சென்னை. நான் இயக்குனர். இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிட்டு ஷார்ப்பாக வந்துடுறேன். எங்கள் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ ஒன்று போடுவாங்க, படம் எடுத்து தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி. அது என்னென்னா மக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி என்ன ரிப்போர்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதில் பார்த்திங்கன்னா நார முக்கப்படமாக இருக்கும், பல்லை கடிச்சிட்டு 2 மணி நேரம் முந்திரி பருப்புலாம் கொடுப்பாங்க, காஃபிலாம் கொடுப்பாங்க, பல்லு கடிச்சிட்டு உட்காண்டிருப்போம் 2.5 மணி நேரம் அந்த மொக்கப்படத்தை. ஏன்னா தேட்டர்னால் தம் ஈஸியாக போயிடலாம், தப்பிச்சு ஓடிடலாம். அந்த ப்ரீவியூ தியேட்டரில் எங்களால் ஓடவே முடியாது, ஏன்னா எங்களை கஸ்ட் மைக் விட்டுருக்காங்க. 2.5 மணி நேரம் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர் அந்த போலீஸ்லாம் கேட்பாங்க எப்படி இருந்து படம் அப்படின்ட்டு. வேறு வழியே இல்லாமல் ஜல்ற அடிக்க வேண்டியதாக இருக்கும். சூப்பர், ஓகே, டீசெண்டாக இருங்க அப்படின்ட்டு. எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு பொய்யான வேடங்களை எங்கள் துறையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் பொய் முகங்கள் கலைந்தன, எங்கள்கிட்ட வந்து ஒரு உண்மை முகம் வெளிப்பட்டது. அதில் ஒரு வாசகம் ஒன்று பிறந்தது, அந்த வாசகத்தை சொல்லி அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். பெற்றுக்கோப்பையுடன் வாருங்கள், ஞான ரசத்தை பெற்று செல்லுங்கள். இதுதான் எனக்கு கிடைச்ச அல்லவா. எல்லோரும் இங்கே வெற்றுக்கோப்பையோடு வந்தால் மட்டும்தான் இந்த ஞான ரசத்தை பெற முடியும். ஏதோ ஒரு ஓஷோவையோ ஒரு ரமணரையோ யாரோ ஒரு ஜக்கிவாசியவையோ மிருதசிவான்னு ஒரு குருவையோ எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம். அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு மண்டையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த ஞான புரிதல் கிடைக்கவே கிடைக்காது. மீண்டும் சொல்கிறேன், வெற்றுக்கோப்பையுடன் வாருங்கள், ஞான ரசத்தை பெற்று